அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி, நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் 76,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அதிர்ச்சியான புள்ளி விவரத்தை பார்க்க போகிறோம். மருந்துகள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. வெளிநாட்டவர்கள் அதிக எச்சரிக்கையாக இருங்க. மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து வீட்டு தொழிலாளர்கள் சம்பந்தமான முக்கிய தகவலை வெளியிட்ட தொழில்துறை அமைச்சகம். அடுத்து குவைத்தை அலறவிட்ட பெண் ரவுடியை கைது செய்த உள்துறை அமைச்சகம். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தில் சோரியாசிஸ் என்னும் தோல் நோய் அதிகமாக பரவி வருவதாக அல் அமீரி மருத்துவமனையின் தோல் மருத்துவத்துறையின் தலைவர் மற்றும் ஆலோசகரான டாக்டர் முகமது அல் உதேபி அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இந்த சோரியாசிஸ் என்னும் நோய் வியாதியை முழுமையாக குணப்படுத்த இதுவரை மருந்துகள் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றும், இந்த தோல் நோய் ஏற்பட்டால் அது அதிகமாக மற்ற இடங்களுக்கு பரவாமல் தடுக்க மருந்துகள் மட்டுமே உள்ளதாக தோல் நோய் ஸ்பெஷலிஸ்டான டாக்டர் முகமது அல் உதேபி அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். கோயிலில் இதுவரை சுமார் 76,000 பேர் இந்த சுரியாசிஸ் எனும் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சகத்தின் புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. கோயிலுக்கு வேலைக்கு போனாலே சிலருக்கு பார்த்தீங்கன்னா கோயிலுடைய கிளைமேட் ஒத்து வராது. இதனால் சில பேருக்கு வந்து அலர்ஜி, ஸ்கின் டிசீஸ், காலில் வெடிப்பு, மூலம் முடி கொட்டுதல், கிட்னியில் கல், இப்படி பல பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் நாம் தான் நம்ம உடல்நிலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம ஆரோக்கியத்தை நாம் தான் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்புறம் பார்த்துக்கலாம்னா அவ்வளோதான், கடைசியில் பெரிய பிரச்சனை தான் போய் முடியும். இந்த வீடியோ பார்க்குற யாராருக்கெல்லாம் குவைத் கிளைமேட் எனக்கு ஒத்து வராது, எனக்கு ஒத்து வரும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. அடுத்த தகவல், குவைத்தில் பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்த பெண் கிங்ஹானை குற்றப்புலனாய்வுத்துறை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. இது தொடர்பாக அரப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான தகவல்படி, பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்த பெண் ரவுடி தன் நாட்டை சேர்ந்த ஒருவரை கைகால்களை கட்டி முட்டி போட வைத்து அவரின் மேல் கால் வைத்து எட்டி உதைத்து அந்த நபரை தாக்கும் வீடியோ சோசியல் மீடியாவில் அதிகமாக பகிரப்பட்ட நிலையில் இப்போ அந்த பெண் ரவுடியை குற்றப்புலனாய்வுத்துறை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. கோயிலில் பல பங்காளிகள் நல்ல மனிதர்களாக இருந்தாலும் சில பங்காளிகள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக தான் இருக்கானுங்க. கிரிக்கெட் மேட்ச்லேயே நம்ம பார்த்துருப்போம், பங்களாதேஷ் தோக்குற மாதிரி இருந்தால் ரொம்ப ஓவராக பில்டப் பண்ணுவாங்க. நாம தான் சினிமாவை பார்த்து அதில் வரும் சண்டை காட்சிகளை பார்த்து கெட்டு போயிருக்கணும்னு பார்த்தா சில பங்காளிகள் ஒரு படி மேலே போயிட்டு சினிமாவில் வர ஹீரோ மாதிரி ஆகிடுவானுங்க. இந்த வீடியோவில் காட்டப்படும் இந்த பெண் பார்த்தீங்கன்னா தன்னை கிங்ஹான் என்று சொல்லுமாறு வலியுறுத்தி அந்த ஆணை சராமாரியாக தாக்குகிறாள். படம் பார்த்து சீரழிந்தவர்களில் பங்காளிக்கு தான் முதலிடம் போல் தெரிகிறது. அதனால் குவைத்தில் உள்ள நம்ம ஆளுங்க அதிக எச்சரிக்கையாக உஷாராக இருங்க. தேவையில்லாத குவைத் நாட்டின் பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் விதமாக மற்றவரை தாக்கி இது போன்ற வீடியோக்களை வெளியிட்டால் கடுமையான தண்டனை உள்துறை அமைச்சகத்தால் வழங்கப்படும் என துணை பிரதமர் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். அடுத்த தகவல், குவைத்துடைய வணிக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதாவது வீட்டு தொழிலாளர் அலுவலகங்களில் வீட்டு வேலைக்கு ஹவுஸ் டிரைவர், ஹத்தாமா, ஹவுஸ் பாய், குவைத்தி வீடுகளில் வேலை செய்ய ஒப்பந்தம் போடப்பட்டால் கேஷ் பேமெண்ட் ஆன்லைன் வழியாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர ரொக்க பணத்தை வீட்டு தொழிலாளர் அலுவலகங்களில் செலுத்தக்கூடாது. அதுபோல் புதிய பழைய கார் வாங்குவதாக இருந்தாலும் ரொக்கமாக பணம் செலுத்தக்கூடாது. ஒன்லி ஆன்லைன் மணி டிரான்சாக்ஷனில் மட்டும்தான் பண பரிமாற்றம் செய்யப்பட வேண்டும். அதுபோல் ஃபார்மசிகளில் 10 கேடிக்கு மேல் மருந்து வாங்குவதாக இருந்தால் ஆன்லைன் பண பரிமாற்றம் மட்டும்தான் செய்யப்பட வேண்டும். மற்றபடி ஜெமியாவில் பொருள் வாங்குவது, ஸ்மார்ட் போன் வாங்குவது, துணிமணி எடுப்பது, இது போன்ற மற்ற செயல்பாடுகளுக்கு ரொக்க பணம் செலுத்தி பொருட்களை வாங்கலாம் என த மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி தெரிவித்துள்ளது. அடுத்து வாங்க ஃப்ளைட் உடைய அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா ட்ராவல்ஸ் நம்பரை கான்டக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன், இந்த ப்ராசஸும் செய்துத்தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 13,800 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் ஏறலாம். குவைத் டு சென்னை 29 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் ஏறலாம். திருச்சி டு குவைத் 17,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் ஏறலாம். குவைத் டு திருச்சி 36 குவைத் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் ஏறலாம். கொச்சின் டு குவைத் 13,000 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் ஏறலாம். குவைத் டு கொச்சின் 26 குவைத் தினாருக்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் ஏறலாம். மும்பை டு குவைத் 10,200 ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் ஏறலாம். குவைத் டு மும்பை 20 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் ஏறலாம். கொழும்பு டு குவைத் 72 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் ஏறலாம். குவைத் டு கொழும்பு 32 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் ஏறலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 274 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 951 ரூபாய் 45 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முல ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 27 தினார் 408 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 25 தினார் 133 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.